வணக்கம் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா பரவல் சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகளை எடுத்து நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்துள்ளது அணிசேரா நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களை அழைத்துவர நாளை மறுநாள் முதல் அறுபத்தி நான்கு சிறப்பு விமானங்கள் இயக்கம் மத்திய அரசு நடவடிக்கை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் பொறியியல் படிப்புக்கான ஜேஇஇ தேர்வு ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்கும் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு சென்னையில் கொரோனா தொற்று பரவல் எடுத்துள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்துவது குறித்து மாநகராட்சி ஆணையர் மற்றும் உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊரடங்கு ஜன்தன் வங்கிக் கணக்கில் மகளிருக்கு இரண்டாம் தவணையாக ஐநூறு ரூபாய் வழங்கும் பணிகள் மும்முரம் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் நாளை மறுநாள் திறப்பு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட மாநில அரசு அனுமதி சென்னையில் கடைகள் திறப்பில்லை மாநிலம் முழுவதும் பார்களுக்கும் அனுமதி இல்லை விரிவான செய்திகள் கொரோனா பெருந்தொற்றால் எழுந்துள்ள மிகப்பெரிய நெருக்கடியை மனித சமுதாயம் எதிர்கொண்டுள்ள நிலையில் உலக நாடுகளிடையே ஒற்றுமையை மேம்படுத்துவதுடன் இந்த தொற்றை முறியடிக்க உலக நாடுகள் இணைந்து முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் புதுதில்லியிலிருந்து நேற்று காணொலி காட்சி மூலம் அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை வலியுறுத்தினார் அணிசேரா நாடுகளின் அமைப்பின் தற்போதைய தலைவரான அஜர்பைஜான் அதிபர் லீஹாம் அஜே தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளின் ஒற்றுமை என்பது அவசியம் என்றும் இதனை எதிர்த்து போராடுவதில் அணிசேரா நாடுகள் பங்களிப்பை தர முடியும் என்றும் கூறினார் சமத்துவம் மனிதாபிமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் கொரோனாவுக்கு பிந்தைய உலக நாடுகளின் நிலை புதிய உருமாற்றத்தை அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் இந்த நெருக்கடியான சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகளை எடுத்துள்ளது என்றும் நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதுடன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையில் இந்திய நாகரிகத்தை வெளிப்படுத்தி வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் பிற நாடுகளுக்கும் இந்தியா உதவிகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார் குறைந்த விலையிலான மருந்துகள் இந்தியாவில் கிடைப்பதால் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலையில் சொந்த நாட்டிற்கு தேவையான மருந்துகளை பயன்படுத்துவதுடன் உலக நாடுகளுக்கும் அளித்து வருவதாக பிரதமர் தமது உரையில் கூறினார் உலகமே கொரோனா என்ற தொற்றுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் சில நாடுகள் மனித இனத்திற்கு எதிரான மிக கொடிய தொற்றாக திகழும் பயங்கரவாதத்தை பரப்புவதிலும் நாடுகளுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறினார் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் தேசிய மாணவர் படையான என்சிசியின் பங்களிப்புக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் தேசிய மாணவர் படையின் பதினேழு பிரிவுகளின் செயல்பாடு குறித்து இன்று காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்திய ராஜ்நாத் சிங் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உள்ளூர் நிர்வாகத்திற்கு உதவியாக தேசிய மாணவர் படையினர் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான பணிகள் மற்றும் பங்களிப்புக்காக அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தேசிய மாணவர் படையை விரிவுபடுத்துவது குறித்தும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியுள்ளார் எல்லைப்புற பகுதிகள் மற்றும் கடலோரப் பகுதிகளில் தேசிய மாணவர் படையின் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தங்களது ஒருநாள் ஊதியத்தை கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக பிரதமர் கேஸ் நிதிக்கு வழங்கியுள்ளனா் இப்படையில் பணியாற்றும் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பதினாறு கோடியே இருபத்து மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கான காசோலையை சிஐஎஸ்எஃப் எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குனர் ராஜேஷ் ரஞ்சன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கினார் தொழிலக பாதுகாப்புப் படையினரின் தேசிய கடமைகளை பிரதிபலிக்கும் விதமாக இந்த நிதியுதவியை வீரர்கள் தாமாக முன்வந்து வழங்கியுள்ளதாக அந்த படைப்பிரிவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்கள் தாயகம் திரும்ப விரும்பினால் அவர்களை படிப்படியாக அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளிலும் இருந்து தாயகம் திரும்ப விரும்பும் விருப்பம் தெரிவித்துள்ளோரின் பட்டியலை அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் துணை தூதரகங்கள் தயாரித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது நாளை மறுநாள் தொடங்கி பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்தியர்களை படிப்படியாக அழைத்து வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டண அடிப்படையிலும் வர்த்தக விமானங்கள் அல்லாத அடிப்படையிலும் வெளிநாட்டு இந்தியர்களை அழைத்து வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விமானங்கள் மட்டுமல்லாது கடற்படை கப்பல்கள் மூலமும் அழைத்து வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் அப்படி வருவோருக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோன்று வரும் இந்தியர்கள் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் மலேசியா பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட பன்னிரண்டு நாடுகளிலிருந்து சுமார் பதினான்காயிரத்து எண்ணூறு இந்தியர்களை அழைத்து வருவதற்காக அறுபத்தி நான்கு சிறப்பு விமானங்களை ஏர் இந்தியாவும் அதன் துணை நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸும் இயக்க உள்ளன ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து மட்டும் பத்து விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் முதற்கட்டமாக நாளை மறுதினம் இரண்டு சிறப்பு விமானங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இயக்கப்பட உள்ளன நாளை மறுநாள் முதல் பதிமூன்றாம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்திலிருந்து தலா ஏழு விமானங்களும் சவுதி அரேபியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து தலா ஐந்து விமானங்களும் கத்தாரிலிருந்து இரண்டு விமானங்களும் இயக்கப்பட உள்ளன மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் மற்றும் பொறியியல் சேர்க்கைக்கான ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஜூலை மாதம் நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு மற்றும் ஊரடங்கு காரணமாக சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தொழிற்படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளும் தாமதமாக நடைபெறும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருந்தது இந்நிலையில் அகில இந்திய அளவில் மத்திய அரசின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஜேஇஇ மெயின் நுழைவுத் தேர்வுகள் வருகிற ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வுகள் ஆகஸ்ட் மாதமும் நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் இணைய கருத்தரங்கு நாடு முழுவதும் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவித்தார் இந்த தேர்வுகளுக்கான அனுமதி சீட்டுகள் விரைவில் தேசிய தேர்வுகள் முகமையின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டு ஜேஇஇ மெயின் நுழைவுத் தேர்வு எழுத ஒன்பது லட்சம் மாணவர்களும் நீட் தேர்வுக்கு பதினைந்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் விண்ணப்பித்துள்ளதாக அவர் கூறினார் ஒத்திவைக்கப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான புதிய தேதிகள் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்து ஆறாயிரத்தை தாண்டியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தாயிரத்து நாற்பத்தி நானூற்று முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இன்று குணமடைந்து ஆயிரத்து இருபது பேர் உட்பட மொத்தம் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தாறு பேர் சிகிச்சைக்குப் பின் குணமடைந்துள்ளனர் இதுவரை ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் இந்த கொடுந்தொற்றுக்கு பலியாகியுள்ளனர் இன்று மட்டும் நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டிலேயே மிக அதிக அளவாக குஜராத்தில் ஐந்தாயிரத்து எண்ணூற்று நான்கு பேரும் அதற்கு அடுத்தபடியாக தலைநகர் தில்லியில் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திரப் பிரதேசத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எழுநூற்று பதினேழாக அதிகரித்துள்ளது மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இம்மாதம் முதல் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அவர் இக்குழுவின் தலைவராக இருப்பார் என மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு குழுவில் மக்களவையிலிருந்து காங்கிரஸ் சார்பில் இடம்பெற்றுள்ள ஒரே உறுப்பினரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நாடாளுமன்ற மரபுகளின்படி அதிக உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சியின் தலைவர் என்ற முறையில் இப்பொறுப்புக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவால் நியமிக்கப்பட்டுள்ளார் பொது கணக்கு குழுவில் திமுகவின் டி ஆர் பாலு மற்றும் பிஜு ஜனதா தளத்தின் பாத்ரு ஹரி மகதாப் பிஜேபியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா உட்பட மக்களவை உறுப்பினர்கள் பதினைந்து பேரும் மாநிலங்களை உறுப்பினர்கள் ஏழு பேரும் இடம்பெற்றுள்ளனர் நாட்டின் ஆறு மாநிலங்களில் தற்போது கொரோனா பாதிப்பு இல்லாத ஆறு பசுமை மண்டலங்களில் ட்ரோன் சாதனங்களை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழ்நாட்டின் ஆரணி கர்நாடகாவின் தும்கூர் ஆந்திராவின் நத்தியால் மகாராஷ்டிராவின் சன்ஷேர் ராஜஸ்தானின் நீம் ராணா மேற்குவங்கத்தின் கார்சா ஆகிய இடங்களை சுற்றியுள்ள பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ட்ரோன்களை பயன்படுத்த சிவில் விமானப் போக்குவரத்துத் துறை அனுமதி அளித்துள்ளது இந்த பகுதிகளில் ட்ரோன் எனப்படும் குட்டிரக கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்த அனுமதிக்குமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றுக்கு எதிராக ஹைட்ராக்சி குளோரோகின் அல்லது ரெம்டிசிவிர் மருந்துகளில் எந்த மருந்து சிறப்பாக செயல்படுகிறது என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்துத்தான் அறுதியிட்டு கூற முடியும் என்று இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குனர் சேகர் மாண்டே கூறியுள்ளார் இந்த இரண்டு மருந்துகளுக்கு இடையே ஒப்புவமை செய்து இயலாத காரியம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த இரண்டு மருந்துகளின் திறன் குறித்து இதுவரை பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்தப்படவில்லை என்பதால் இவை இரண்டில் எது சிறந்தது என்று அறிவிப்பது உகந்ததாக இருக்காது என்று மாண்டே கூறியுள்ளார் இவை தவிர மேலும் பல மருந்துகள் கொரோனா தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு பரிசோதனையில் இருப்பதாகவும் இன்னும் ஒரு சில வாரங்களில் எது மிகச்சரியான சரியான மருந்தாக இருக்கக்கூடும் என்பதை நாம் கண்டறிய முடியும் என்றும் அவர் பத்திரிகைக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறியுள்ளார் அமெரிக்காவிலும் ரெம்டிசிவிக்கான ஒப்புதல் ஒரு குறிப்பிட்ட அடிப்படையிலேயே வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அனைவருக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் என்ற முழு அளவிலான ஒப்புதல் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் உளவியல் ஆலோசகர் மருத்துவர் எல் ரவிசங்கர் சந்திக்கிறார் என் ஜெகநாத் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது உளவியல் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பரவும் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மாநகராட்சி பகுதிகளில் இந்த தொற்றை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் வேலுமணி விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கொரோனா தொற்றை சென்னையில் கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரி கே ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இந்நிலையில் சென்னையில் காய்கறி பழங்கள் விற்பனைக்கான மொத்த அங்காடியாக செயல்பட்டு வந்த கோயம்பேடு அங்காடி வளாகம் தற்போது கொரோனா தொற்றை பரப்பும் களமாக மாறியதை அடுத்து இன்று முதல் அந்த அங்காடி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது சென்னை மாநகர மக்களின் காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக பூவிருந்தவல்லி அருகே உள்ள திருமிழிசையில் நாளை மறுநாள் முதல் தற்காலிகமாக காய்கறி மொத்த விற்பனை அங்காடி செயல்படும் என சந்தை குழு அறிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் இடப்பற்றாக்குறையை சமாளிக்கும் விதமாக கொரோனா தொற்று தீவிரம் குறைவாக உள்ள நபர்களை வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது நோய் தொற்று தீவிரம் அதிகமாக உள்ளவர்கள் மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அவர்களை கவனித்துக் கொள்வோர் இருபது மில்லிகிராம் அளவுள்ள சிக்னிக் மாத்திரைகளை பத்து நாட்களுக்கு கொள்ளுமாறும் அரசு கேட்டுக் மாநிலத்தில் மின் பகிர்மான மற்றும் உற்பத்தி பணிகள் குறித்து மாநில மின்சார மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தொடர்ந்து மண்டல தலைமை பொறியாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் இதில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத் தலைவரும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான விக்ரம் கபூர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மின் கட்டமைப்பு மேலாண்மை மின்வழித்தடங்கள் மின் தேவை அதிகரிப்பு மின் உபகரணங்கள் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்க அரசு அனுமதித்ததை தொடர்ந்து மேற்கொள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் மதுபான கடைகளை திறக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது எனினும் சென்னையில் தற்போது திறக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பை தடுக்க நாடு முழுவதும் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நேற்று அமலுக்கு வந்துள்ள நிலையில் கர்நாடகா ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து தமிழகத்திலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்கள் அதிக அளவில் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதால் ஏற்பட்டுள்ள மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே தமிழகத்தில் டாஸ் மதுபான கடைகளை திறக்க முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எனினும் நோய் பாதிப்பு மிக அதிகமாக உள்ள சென்னை மாநகரில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது என அரசு தெரிவித்துள்ளது இதேபோன்று கொரோனா பாதிப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட இடங்களிலும் கடைகள் திறக்கப்படாது பிற இடங்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே மதுபான கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூட்டம் கூடுவதை தவிர்த்து ஒரு நபருக்கும் அடுத்த நபருக்கும் உள்ள இடைவெளி ஆறு அடி தூரமாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஐந்து பேருக்கு மேல் கூடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது மதுபான கடைகளில் தேவைக்கு ஏற்ப கூடுதல் நபர்களை பணியமர்த்தி கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது மதுக்கடைகள் திறக்கப்படும் போதிலும் பார் எனப்படும் மதுபான கூடங்களை திறப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசு மீண்டும் மதுக்கடைகளை திறக்கும் தனது அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை மறுதினம் முதல் தமிழகத்தில் அரசு மதுபான கடைகள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக யாரும் மது அருந்தாமல் இருந்த நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் நிரந்தரமாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே தமிழகத்தில் மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடிவிட்டு வருமானத்திற்கு மாற்று வழிகளை அரசு தேட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசனும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதே அரசின் கொள்கை என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஊரடங்கு காலகட்டத்தில் மூடப்பட்ட மதுக்கடைகளை திறக்கும் முடிவிற்கு அவர் கண்டனம் தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் மதுக்கடைகளை மீண்டும் திறக்கும் முடிவை ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார் கடந்த ஆறு வாரங்களாக வேலையும் வருமானமும் இன்றி வாடும் ஏழை மக்களை இந்த உத்தரவு மேலும் இக்கட்டான நெருக்கடியில் தள்ளிவிடும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் வெற்றிகரமாக நடந்திட மதுக்கடைகளை திறக்கும் முடிவை அரசு ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி ஆங்காங்கே தொழில்களுக்கு அனுமதி அளித்து வருகின்றனர் தொடர்ந்து தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஏழு காவலர்கள் குணமடைந்து இன்று வீடு திரும்பினர் இதில் ஏழு காவலர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அவர்களை பழக்கூடை வழங்கி மாவட்ட ஆட்சியர் ராசாமணி மாநகர காவல் ஆணையர் சதீஷ்குமார் ஆகியோர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் அம்மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தாறு பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் நூற்று நாற்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஒருவர் மட்டும் உயிரிழந்துள்ளதாக கூறினார் தற்போது நான்கு பேர் மட்டுமே கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்வு இல்லாததால் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன அங்கு இதுவரை முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் முப்பத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்ட பகுதிகளில் நாளை வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாவட்டத்தின் பிற்பகுதிகளில் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே அத்தியாவசிய கடைகள் திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அங்கு இறைச்சி மற்றும் மீன் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சிறு கடைகள் வியாபாரிகள் தினக்கூலி தொழிலாளர்கள் உட்பட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் ஊரடங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டதை அடுத்து இன்று முதல் சிறு கடைகள் விசைத்தறி கூடங்கள் இயங்க தொடங்கியுள்ளன மளிகை தையல் ஹார்ட்வேர் மின்பழுது நீக்கும் கடைகள் மெக்கானிக்கல் கடைகள் ஆகியவை குறைந்த அளவு பணியாளர்களுடன் இயங்கி வருகின்றன இங்கு வேலையாட்களும் பொதுமக்களும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மே மாதத்திற்குரிய அத்தியாவசியப் பொருட்கள் ஆயிரத்து இருபது நியாய கடைகள் மூலம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நியாய கடைகளில் தங்களுக்குரிய பொருட்களை சமூக இடைவெளியை பின்பற்றி பொதுமக்கள் வாங்கிச் செல்வதற்கு பாராட்டு தெரிவித்தார் ஊரடங்கு காலகட்டத்தில் விவசாயப் பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளித்ததற்காக மத்திய அரசுக்கு விவசாய தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்காமல் இருக்க வேளாண் பணிகளுக்கும் வேளாண் சார்ந்த சிறு குறு தொழில்களுக்கும் மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்தில் விவசாய பணிகள் தீவிரம் அடைந்துள்ளது டெல்டா பகுதியான இங்கு போர்வெல் மற்றும் கிணறு பாசனத்தின் மூலம் நெல் நடவும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு தங்களுக்கு வேளாண் பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளித்ததற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரியில் மத்திய அரசு அறிவித்த வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள தபால் அலுவலகங்களில் பணம் பெறும் வசதி முன்னூற்றி இரண்டு கிளைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் தபால் அலுவலக தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவித்தால் வீடுகளுக்கு நேரில் வந்து பணம் வழங்கப்படுகிறது இதன் மூலம் ஊரடங்கு காலத்தில் பெரும் பயனடைந்து வருவதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் தாழ்வழுத்த மின் இணைப்பு கட்டணங்களை செலுத்தவில்லை என்பதற்காக மின் இணைப்பை துண்டிக்கக்கூடாது என மின்வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழகத்தில் தாழ்வழுத்த மின் பயணீட்டாளர்கள் ஊரடங்கு காரணமாக மே ஆறாம் தேதி வரை தாமத கட்டணமின்றி மின் இணைப்புக்கான கட்டணங்களை செலுத்தலாம் என தெரிவித்திருந்தது இந்நிலையில் இந்த கால அவகாசத்தை ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதை அவசர வழக்காக காணொலி காட்சி மூலம் விசாரித்த நீதிபதிகள் வினோத் கோத்தாரி புஷ்பா சத்யநாராயணா அடங்கிய அமர்வு மின் கட்டணம் செலுத்தாவிட்டாலும் மின் இணைப்புகளை துண்டிக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மே பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது தமிழகத்தில் தாழ்வழுத்த நுகர்வோர்கள் தங்களது மின் இணைப்புக்கான மின் கட்டணத்தை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை எந்தவித தாமத கட்டணமும் இன்றி செலுத்தலாம் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்ததன்படி தாழ்வழுத்த வீட்டு விபயோக மின் நுகர்வோர்கள் கடந்த முறை எடுக்கப்பட்ட மின் அளவின் அடிப்படையில் மின் கட்டணம் செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கட்டண விவரங்களையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பால் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள மகளிருக்கு இரண்டாம் தவணையாக ஐநூறு ரூபாய் வழங்கும் பணிகளை மத்திய அரசு ஏற்கனவே தொடங்கியுள்ளது மே மாதத்திற்கான தவணைத் தொகை வழங்கும் நடவடிக்கைகளை மத்திய நிதியமைச்சகம் இருப்பதாகவும் இந்த பணிகள் அடுத்த ஓரிரு நாட்களில் முழுமையாக நிறைவடையும் என்றும் நிதியமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பிரதம மந்திரி ஜன்தன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள மகளிரின் வங்கிக் கணக்குகளில் மூன்று மாதங்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் வழங்கப்படும் என ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது மாதம் முதல் தவணையாக ஐநூறு ரூபாய் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் தவணைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதனால் இந்த கணக்கு வைத்திருக்கும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கொரோனா வைரஸ் பரவலை எதிர்கொள்ள இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான பொது சுகாதார நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் கூறியுள்ளார் ஐநாவில் இதுகுறித்து பேசிய அவர் உலகம் முழுவதும் தற்போது தொடர்பு ஏற்பட்டுள்ளதால் உலகத்தில் உள்ள அனைவரும் பாதுகாக்கப்படும் வரை அனைவருக்கும் கொரோனா பாதிக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார் கொரோனா சிகிச்சை தடுப்பூசி ஆராய்ச்சிகளுக்கு சுமார் நாற்பது நாடுகள் எழுபத்து நான்கு லட்சம் யூரோக்களை நிதியுதவியாக வழங்கியுள்ளன இதற்கு வரவேற்று தெரிவித்து பேசிய அவர் சர்வதேச அளவில் அனைத்து நாட்டு மக்களையும் ஒன்றாக கருதி இந்த நோய் எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ஒருங்கிணைந்த பொது சுகாதார நடவடிக்கைகள் மூலம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக ஆஸ்துமா தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் மே மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு ஆஸ்மா தினம் போதும் ஆஸ்துமா இறப்புகள் என்ற கருப்பொருளுடன் கடைபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்துவதுடன் நுரையீரல் பாதிப்பையும் ஆஸ்மா உருவாக்கும் என்பதால் அதற்கு உள்ளிழுப்பான் வகை மருந்துகள் நல்ல பலனை தரக்கூடியவை எனினும் ஆஸ்மா நோயை பக்க விளைவுகளின்றி குணப்படுத்த முடியும் என தெரிவிக்கிறார் மருத்துவர் கமல் இந்தியாவில் பத்து மில்லியன் நோயாளிகளுக்கு ஆஸ்துமா தாக்கம் உள்ளதாகவும் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார் உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நாளுக்கு நாள் குணமடைந்து வருகின்றனர் இதுவரை முப்பத்தாறு லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்தை கடந்துள்ளது இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதுவரை பன்னிரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறை தாண்டிவிட்டது ஐரோப்பிய நாடுகளில் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு வரும் இத்தாலியில் இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தை நெருங்குகிறது இங்கிலாந்தில் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூறு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நானூறு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூறு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்தனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூறு பேர் பாதிக்கப்பட்டு அதிகபட்சமாக ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் எனினும் உயிரிழப்பு எண்ணிக்கை ஏழாயிரத்தை நெருங்குகிறது அண்டை நாடுகளான பாகிஸ்தானில் நானூற்றி எழுபத்தி ஆறு பேரும் பங்களாதேஷில் நூற்றி எண்பத்தி இரண்டு பேரும் ஆப்கானிஸ்தானில் தொன்னூறு பேரும் இலங்கையில் எட்டு பேரும் உயிரிழந்தனர் மீண்டும் செய்திகள் கொரோனா பரவல் சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகளை எடுத்து நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்துள்ளது அணிசேரா நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களை அழைத்து வர நாளை மறுநாள் முதல் அறுபத்தி நான்கு சிறப்பு விமானங்கள் இயக்கம் மத்திய அரசு நடவடிக்கை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் பொறியியல் படிப்புக்கான ஜேஇஇ தேர்வு ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்கும் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு சென்னையில் கொரோனா தொற்று பரவல் வேகமெடுத்துள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்துவது குறித்து மாநகராட்சி ஆணையர் மற்றும் உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊரடங்கு ஜன்தன் வங்கிக் கணக்கில் மகளிருக்கு இரண்டாம் தவணையாக ஐநூறு ரூபாய் வழங்கும் பணிகள் மும்முரம் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் நாளை மறுநாள் திறப்பு காலை பத்து முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட மாநில அரசு அனுமதி சென்னையில் கடைகள் திறப்பில்லை மாநிலம் முழுவதும் பார்களுக்கும் அனுமதி இல்லை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்